அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ஜனாதிபதி தேர்தலுக்கான தினத்தை வெளியிட்ட ரணில். இலங்கையை விட்டு வைக்காத சீனா, 9 ஒப்பந்தங்களில் கைச்சாத்து. மஹிந்த தலைமையில் முக்கிய கலந்துரையாடல். கனடாவில் அல்ல, இலங்கையிலேயே தேர்தல் அனுருவுக்கு சாட்டையடி. தேவாலயங்களுக்கு வரும் அடையாளம் தெரியாதவர்கள் குறித்து அறிவிக்குமாறு கோரிக்கை. அமெரிக்காவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணம். விபத்து சம்பவிப்பதற்கு முன்னர் கப்பலில் ஏற்பட்ட மாற்றங்கள். கொழும்பில் ஒருவரை நம்பி பல லட்சங்களை பறிகொடுத்த 26 குடும்பங்கள் அதிர்ச்சி சம்பவம். அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும். சஜித் பிரேமதாச. அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்ட வகையில் நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வரும் சனிக்கிழமை தேர்தல் நடைபெறும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் நியமிக்கப்பட்ட தனது அரசியல் அமைச்சரவைக்கும் ஜனாதிபதி இந்த விடயத்தை அறிவித்துள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் மஹிந்த தலைமையிலான கட்சி உட்பட எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 9 புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இடம்பெற்றது. தியன்மெக் சதுக்கத்தில் உள்ள நினைவிடத்தில் பிரதமர் இன்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் சீன ராணுவத்தினரின் மரியாதையை பெற்றுக்கொண்ட பின்னர் இருதரப்பு கலந்துரையாடல்களும் ஆரம்பமாகின. பின்னர் பெய்ஜிங்கில் உள்ள ஹிரேட் ஹாலில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது பொருளாதார ஒத்துழைப்புடன் சமூக, கலாச்சார, கல்வி மற்றும் விவசாயத்துறைகளில் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள 9 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளின் ஊடாக இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பின் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்படும் என இரு நாட்டு பிரதமர்களும் உறுதிப்படுத்தினர். இலங்கையின் சார்பில் பிரதமரின் செயலாளர் அனுரதிசநாயக்கவும் சீன சார்பில் 9 அமைச்சுகளின் செயலாளர்களும் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டனர். இந்த நிகழ்வில் சீன மக்கள் குடியரசின் அமைச்சர்கள், இலங்கை ராஜாங்க அமைச்சர்களான சேகான் சேமசிங்க, அசோக் பிரியந்த, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜதாமினி குணவர்த்தன உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவின் நிறைவேற்று சபையின் விசேட கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கொழும்பில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவின் பிரதிநிதிகளுக்கும் அதிபர் ரணிலுக்கும் இடையிலான கலந்துரையாடலின் முடிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிபருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் கடந்த வாரம் இடம்பெற்றது. எவ்வாறாயினும் அந்த கலந்துரையாடலில் அதிபர் வேட்பாளர் மற்றும் முதலில் நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எட்ட முடியவில்லை. இது தவிர கட்சிக்கான பல குழுக்களை அமைப்பதும் இந்த கூட்டத்தில் செய்யப்படவுள்ளது. கனடாவில் அல்ல, இலங்கையில்தான் தேர்தல் நடத்தப்படும் என்பதை அனுருகுமார் ரதிசநாயக்க புரிந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பால் திரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான கிரிகொத்தவின் கதவுகள் அனைத்தும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் எப்போதும் திறந்திருக்கும். எங்கள் கதவுகள் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு இந்த நேரத்திலும் எங்களுடன் சேர திறந்திருக்கும். எனவே பல்வேறு காரணங்களுக்காக எம்மை விட்டு பிரிந்த அனைவரையும் மீண்டும் எம்முடன் இணை அழைகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியினர் அதன் தலைமையால் ஓரங்கப்படுகின்றார்கள் என்று பொருளாதாரம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டை தீர்மானிப்பது ஹர்ஷடி சில்வா அல்ல, நாலக ஹெடகேவா போன்றவர்கள். எனவே ஹர்ஷ போன்றவர்களை எங்களுடன் சேர அழைக்கின்றோம். நீங்கள் அழியும் முன் எங்களுடன் சேருங்கள் என்றார். மேலும் அடிமட்டத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஏற்கனவே மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வர தொடங்கியுள்ளனர். நான் இந்த விளக்கத்திற்கு வருவதற்கு முன்பு சில ஐக்கிய மக்கள் சக்திகளுடன் கலந்துரையாடினேன் என்று அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் ரதிசநாயக்கவின் கனடா விஜயம் தொடர்பில் வினவியதற்கு பதிலளித்த ரங்கே பண்டார, கனடாவில் அல்ல, இலங்கையில் தேர்தல் நடத்தப்படும் என்பதை அனுரகுமார் ரதிசநாயக்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். தேவாலயங்களுக்கு வரும் அடையாளம் தெரியாத நபர்கள் தொடர்பில் அறிவிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர். தவக்காலத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு கத்தோலிக்க தேவாலயங்களிலும் தற்பொழுது பல ஆராதனை வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு நடைபெறும் ஆராதனைகளில் பங்கேற்க வரும் புதியவர்கள் அல்லது அடையாளம் தெரியாதவர்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதான தேவாலயங்களில் போலீசார் விசேட பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தேகத்திற்கிடமானவர்கள் தொடர்பில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் அறிவி
தெரிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு தேவாலயங்களில் போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். அமெரிக்காவின் பால்டிமோர் நகருக்கு அருகிலுள்ள பிரான்சிஸ் காட்கி பாலத்தின் மீது கொழும்பு நோக்கி புறப்பட்ட கொள்கலன் கப்பல் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து அமெரிக்க நேரத்தின்படி நேற்று அதிகாலை 1:25 சம்பவித்தது. அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகத்திலிருந்து அதிகாலை 12:24 கொழும்பு நோக்கி டாலி என்ற கப்பல் புறப்பட்டது. கப்பல் புறப்பட்டு சுமார் ஒரு மணி காலத்தின் பின்னர் பிரான்சிஸ் காட்கி பாலத்தை நெருங்கியது. பின்னர் கப்பல் திடீரென அதன் நேரான பாதையிலிருந்து திசை மாறி மெதுவாக சென்றுள்ளது. இந்த நேரத்தில் கப்பலின் வெளிப்புறத்தில் உள்ள அனைத்து விளக்குகளும் திடீரென அணைக்கப்பட்டு சிறிது நேரத்தின் முன் ஒளிர்ந்தன. பாலத்தை மோதும் முன்னர் இரு சந்தர்ப்பங்களில் இவ்வாறு நிகழ்ந்துள்ளன. மேலும் கப்பலில் இருந்து புகையும் வெளியேற தொடங்கியமை காணொலியில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து சில வினாடிகளின் பின் கப்பல் பாலத்தில் மோதியதில் பாலம் முற்றாக சரிந்து விழுந்தது. இருப்பினும் கப்பலில் உள்ளவர்களுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் 15 கிமீ வேகத்துடன் கப்பல் மோதியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இயந்திர கோளாறு அல்லது மின்புறப்பாக்கியில் உள்ள கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கப்பல் நிபுணர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். சுமார் 1:50 சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாலம் முற்றிலும் இடிந்து விழுந்ததை தெரிவித்தனர். கப்பல் மோதிய சந்தர்ப்பத்தில் பாதைகளை திருத்தம் செய்யும் 8 பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் இருந்திருக்கலாம் எனவும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் பாலத்தில் இருந்த பல வாகனங்கள் நீரில் மூழ்கியதுடன் 6 பேரை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். நேற்றைய நிலவரப்படி படபஸ்க நதி மிகவும் குளிராக இருந்ததாகவும் அதன் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஆற்றில் விழுந்து காணாமல் போனவர்களின் உடல்நிலை மோசமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை தொடர்ந்து மேலாயிருந்து கவர்னர் வெஸ்மூர் அவசர கால நிலையை அறிவித்துள்ளதுடன் தற்போது பால்டிமோர் துறைமுகம் கப்பல்களுக்கும் மூடப்பட்டுள்ளது. பாலத்தை புனரமைப்பதற்கும் துறைமுகத்தை மீண்டும் திறப்பதற்குமான முழு செலவையும் மத்திய அரசு ஏற்கும் என்று ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள பம்பலப்பட்டி என்ற நகரில் முகமது பஷால் என்பவரிடம் குத்தகை அடிப்படையில் வீடுகளை விற்பனை செய்து 26 குடும்பங்களிடமிருந்து பல லட்சங்களை மோசடி செய்துள்ளார். குறித்த மோசடி தொடர்பில் ஊடகம் ஒன்றிடம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அம்பலப்பட்டி எத்திய தகவல்கள் பட்டியலில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் குத்தகை அடிப்படையில் 32 லட்சத்திற்கு பணத்தை கொடுத்து வீடொன்றை வாங்கியுள்ளார். மேலும் அவரைத் தொடர்ந்து குறித்த குடியிருப்பில் அவரது உறவினர்கள் 5 பேர் வீடுகளை வாங்கியுள்ளனர். இதன்போது தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர்கள் பம்பலப்பட்டியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். எனினும் போலீசார் இது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர்கள் கூறுகின்றனர். பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் விவகாரத்தில் அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தங்காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றிருந்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி அமரர் ரணசிங்க பிரேமதாச பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கிய பகல் உணவு திட்டம் இல்லாதொழி பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு மட்டும் அரசாங்கத்திடம் உணவு வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது அரசாங்க ஆட்சியின் கீழ் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் இலவசமாக உணவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6